மகாபாரதத்துல கௌரவர்களுடன் இருந்த போதும் அனைவராலும் விரும்பப்பட்டவர்தான் கர்ணன். அதற்கு காரணம் என்னன்னா, கர்ணன் செய்த தான தர்மம் தான். யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவர் தான் கர்ணர். இப்பொழுது கூட நம்மளுக்கு தானம் அப்படின்னாலே கர்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவ்வளவு தானங்கள் கர்ணர் பண்ணி இருக்காரு. மகாபாரத போர்ல இறந்த கர்ணன் நேராக சொர்க்கத்திற்கு தான் சென்றாரு. அங்க கர்ணனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றது. ஆனா பசி மட்டும் கர்ணனை வாட்டி வதைக்கிறது. சொர்க்கத்துல பசி எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆனா நமக்கு மட்டும் பசி எடுக்குதே அப்படின்னு சிந்தித்து கொண்டே கர்ணர் இருந்தாரு. அப்பொழுதுதான் நாரத மகரிஷி தோன்றுறாரு. நம்ம இந்த சந்தேகத்தை நாரத மகரிஷி கிட்டே கேட்கலாம் அப்படின்னு கர்ணர் முடிவெடுக்கிறாரு. கர்ணர் நாரதர்கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நாரதரே, சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி வதைக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு நாரதர், உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லுறாரு. அதற்கு நாரத மகரிஷி, உன் ஆள்காட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள், அப்பொழுது பசி நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுறாரு. அதன்படியே கர்ணரும் தனது ஆள்காட்டி விரலை வாயில வைக்கிறாரு. அப்பொழுது கர்ணருக்கு பசி நீங்கிவிட்டது. ஆனால் விரலை எடுத்தவுடன் மீண்டும் பசி எடுக்க தொடங்கிவிட்டது. அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கர்ணர் மீண்டும் நாரத மகரிஷி நினைக்கிறாரு. உடனே நாரதர் மகரிஷி கர்ணனின் எதிரில் தோன்றுறாரு. அவரிடம் கர்ணர் கேட்கிறாரு, நாரதரே, நீங்கள் சொன்னது போல நானும் எனது ஆள்காட்டி விரலில் வாயில் வைத்து கொண்டேன், அப்பொழுது பசி நீங்கிவிட்டது. ஆனால் எனது விரலை வாயிலிருந்து எடுத்தவுடன் மீண்டும் பசி எடுக்க தொடங்கிவிட்டது. இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு நாரதர்கிட்ட கர்ணன் மிகவும் வருத்தத்தோடு கேட்குறாரு. அதுக்கப்புறமா நாரதர் கர்ணனிடம் பேச தொடங்குறாரு. கர்ணா, உன் வாழ்க்கையில் எவ்வளவோ தானங்கள் பண்ணியிருந்தாலும் ஆனால் நீ அன்னதானத்தை மட்டும் பண்ணவில்லை, அதனால் தான் உனக்கு சொர்க்கத்திலும் பசி எடுக்கிறது அப்படின்னு கூறுறாரு. ஆனால் ஒரு முறை அன்னச்சத்திரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு நீ உன் ஆள்காட்டி விரலை வைத்து தான் அவங்களுக்கு வழி கூறியிருக்கிறாய், அதனால் தான் ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதான பலனை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லுறாரு. அன்னதானத்திற்கு வழி காட்டியதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தார் கர்ணர். அதற்கு கர்ணர், நான் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும், அப்பொழுது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு பரம்பொருளிடம் வேண்டிக் கொள்கிறார் கர்ணர். இதே போல பல வரலாற்று நிகழ்வுகளை தினமும் மாலை 6 மணிக்கு இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம், அதை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.